இதோ வந்துட்டேன்னு சொன்னாரே, இப்படி பண்ணிட்டாங்களே. ஆஸ்பத்திரியில் கேட்ட அலறல் சத்தம் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியை சேர்ந்தவர் அளவூர் நாகராஜன். 55 வயதுடைய இவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராகவும் வாலாஜாபாத் ஒன்றிய கவுன்சிலராகவும் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். அப்போது தாம்பரம் அருகேயுள்ள காமராஜபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே சாலையோர தள்ளுவண்டி கடையில் உடன் இருந்தவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்துள்ளார். உடன் வந்தவர்கள் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர்களோடு பேசிக்கொண்டு நாகராஜனும் அங்கேயே நின்றுள்ளார். அப்போது அந்த சாலையில் மின்னல் வேகத்தில் தாறுமாறாக வந்த சரக்கு வாகனம் ஒன்று தள்ளுவண்டி கடைக்கு அருகில் நின்ற நாகராஜன் மீது பயங்கரமாக மோதியுள்ளது. இதில் படுகாயமடைந்த நாகராஜன் அதே இடத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதனை கண்டதும் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அதன் பின்னர் அந்த சரக்கு வாகனம் மேலும் வேகமாக சென்று அருகே இருந்த அமரர் ஊர்தி மீது மோதி அதனையும் சேதப்படுத்தியுள்ளது. பின்னர் அந்த பகுதியில் இருந்த பொது கழிப்பிடத்தின் மீது மோதி அங்கேயே நின்றுள்ளது. அப்போது வாகனத்திலிருந்து இறங்கிய ஓட்டுநர் மற்றும் அவருடன் வந்தவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து நாகராஜன் உடன் வந்தவர்கள் மட்டுமல்லாது அங்கிருந்த அனைவரும் ஓடி வந்து நாகராஜனை தூக்கி எடுத்து தங்களுக்கு தெரிந்த முதலுதவிகளை செய்துள்ளனர். அதன் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக அருகேயுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது நாகராஜனை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதனை கேட்டதும் உடன் வந்தவர்கள் கதறி அழுது கொண்டு அவரின் உறவினர்களுக்கு செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் கேட்டதும் நாகராஜனின் உறவினர்கள் பதற்றத்தோடு மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். இதற்கிடையில் விபத்து குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பள்ளிகரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதன் பின்னர் விபத்து குறித்து விசாரணையை தொடங்கிய போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அதில் சாலையோரமாக நின்ற நாகராஜன் மீது சரக்கு வாகனம் ஒன்று மோதியதும் பின்னர் பொது கழிப்பறையில் மோதி நின்றதும் அதிலிருந்து சிலர் தப்பித்து ஓடுவதையும் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதன் பின்னர் சிசிடிவியில் பதிவாகியிருந்த வாகனத்தின் பதிவு எண்ணை கொண்டு வாகனத்தின் உரிமையாளரான தாம்பரத்தைச் சேர்ந்த கிஷோர் பீட்டரை கைது செய்து விசாரித்துள்ளனர். விசாரணையில் அந்த வாகனத்தை ஓட்டியது உதயசீலன் என்பதும் அவருடன் சென்றது நிவேதன் என்ற 19 வயது இளைஞன் என்பதும் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த மூவருக்குமே ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதும் குடிபோதையில் வாகனத்தை இயக்கியதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வாகனத்தின் உரிமையாளர் கடந்த 6 காலமாக ஓட்டுநர் உரிமம் இல்லாத நபருக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு அனுமதித்த காரணத்தால் அவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தை ஏற்படுத்திய மூவர் மீதும் அதிவேகமாக வாகனத்தை இயக்குவது, மரணம் விளைவிப்பது, குடிபோதையில் வாகனம் ஓட்டியது, தூண்டுதலாக செயல்பட்டது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி பிரமுகர் ஒருவர் கூட்டத்திற்கு சென்றுவிட்டு சாலையோரம் நின்றபோது போதையில் வாகனம் ஓட்டியவர்களால் விபத்து ஏற்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.